ஞானங்கிறது உயர்ந்த நிலை, உத்தம நிலை, வாழ்வின் முடிந்த நிலை. எப்போ ஞானத்துக்கு வந்துட்டீங்களோ அப்போவுமே நம்ம பிறவி கடலை நீந்துறோம், பிறவி கடலினுடைய கரையை அடைஞ்சிட்டோன்னு நினைக்கலாம். அதுக்கு வந்துட்டீங்க கடைசி டெஸ்டினேஷனுக்கு. ஆனால் அதை யாரும் உணர்வதில்லை. பக்தியில் போகிறது ஒரு பெரிய சிறப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை பூரா. நான் அதான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நாலாம் கிளாஸ் 4 வருஷம் படித்தாலே தப்பு, நீ 40 வருஷம் படித்தேன்னா இல்லையா, 10வது கிளாஸ் 10 வருஷம் படித்தேன்னா பெருமை உண்டாது? வெளியில் சொல்ல முடியுமா நான் ஒன்றுக்காகாதவன் நீ தானே சொல்லுவோம். 10வது கிளாஸ் 1 வருஷம் படிக்கணும், எல்லா வருஷமும் படிக்கணும், 9, 10, 8, 7, 6 எல்லாத்தையுமே படிக்காமல் வர முடியாது. 1வது கிளாஸ்லேருந்து நேராக பிஹெச்டிக்கு போக முடியாது இல்லையா. அந்த படிநிலைகள் ரொம்ப தேவை. அந்த படிநிலைகளில் முக்கியமான என்னதுன்னா பக்த நிலை, பக்தனாக இருப்பது. அப்போ அதுக்கு தான் பக்த நிலையை எப்படி மனதில் கொடுப்பது, அந்த பக்த நிலையில் ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பது. அது பக்தி என்பது பக்தி, பற்றி பிடிப்பதை தான் பற்றி பிடிப்பதுன்னா பக்தியோட பக்தியோடு இருக்கணும், ஊதுவத்தியோடு இல்லை இல்லையா. ஒவ்வொருவரையும் பற்றி பிடித்து வாழ வேண்டும் அந்த நிலையை. அப்போ பற்றி பிடிப்பது எப்படி ஏன்னு சொன்னால், ஒருவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, அதன்படி நடப்பது. அதனால் ஆரம்ப காலத்தில் வந்து வீட்டில் பெற்றோர்கள் சொல்லும்போது சாமியை கும்பிடு, அப்போ நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதை வணங்குவது தவறு கிடையாது. அது உண்மையாக பொய்யா எதா இருக்கட்டும், பணிவு நிலை பெருசு தானே. நம்ம சாமியை பார்த்தா தான் கும்பிடணும்னு இல்லை, சாமியை நினச்சாலே கும்பிடலாம். ஏன்னா பணிவு நிலைக்கு, மனதை பணிவு நிலைக்கு கொண்டு வரணும். அந்த பணிவு நிலைக்காக தான் வணக்க நிலையை வைத்தார்கள். உடனே சாமியை காட்டு, சாமி பேசுதா, சாமிகிட்ட நேரம் என்கிட்ட சொல்லுதான்னு சொல்ல முடியாது. பக்தி நிலை அப்படி எப்போ கேட்கலாம், நான் ஞானத்துக்கு போனவரை கேட்கலாம், நீ சாமி கும்பிட்டு இருக்கியே சாமி பேசிச்சான்னு அப்போ கேட்கலாம். இவன்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது. 2வது கிளாஸ் பையன்கிட்ட போய் 5ல என்னெல்லாம் இருக்குன்னா 5 தான் காட்டுவோம். இதே 4வது கிளாஸ் பையன்கிட்ட கேட்டாச்சுன்னா 5ல 2 இருக்குது 3 இருக்குது 1 இருக்கும்பா இல்லையா. அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா. அந்த படிப்பு நிலை மாற மாற தான். அதில் பக்தி நிலை கண்டிப்பாக வேணும். ஆனால் பக்தியே வாழ்க்கை முழுக்க என்பது தவறு, அதில் தெளிவாக இருக்கணும். அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் முதல்ல யாரையாவது பற்றி பிடிக்கணும். அது எந்த மகனாக இருக்கட்டும், தப்பில்லை. இந்த மதம் அந்த மதம், இந்த வேதம் அந்த வேதம், எந்த வேதமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா முதல்ல என்ன பண்ணணும், முட்டி முட்டி முட்டி. இது ஒரு ஜென்மத்தில் கிடைக்கக்கூடியது அல்ல. இப்போ ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த ஜென்மத்தில் உள்ள பாக்கியம் அல்ல இது. இது எப்போமோ உள்ளது, எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்களோ உங்களுக்கே தெரியாது. அப்போ ஒவ்வொரு ஜென்மாவில் ஒவ்வொருவரை சந்தித்து ஒவ்வொரு ஆள்கள்ட்டையும், அதுவும் மனித நிலையாக இருக்கின்ற பொழுது தான். மற்ற நிலைகள் இருக்கும்போது இந்த ஞான கூத்துகள்லாம் கிடையாது. அந்த ஆறறிவு நிலைக்கு போகிற பொழுது தான் இந்த கூத்தெல்லாம் வரும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆளையும் இவர் குருவாக இருப்பாரா, இவர் சாமியாக இருப்பா, இவர் நமக்கு வழிகாட்ட மாட்டாரா. ஆனால் அப்போ தேடுதல் வந்து இறைவனை நோக்கியதாக இருக்காது. அந்த தேடுதல் உங்கள் சிக்கலுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக, உங்கள் வாழ்க்கை வசதிக்காக, உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக தேடுவீர்கள். அதான் பக்தி நிலையில். அந்த சாமியார்கிட்ட போயாச்சுன்னா அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா கல்யாணம் நடந்துடும், இது போனால் பிள்ளை பிறந்துடும், இது போனால் வேலை கிடைச்சிரும், இது போனால் நமக்கு வீடு வாங்கிடலாம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் தான் அன்னைக்கு சாமியார்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. பக்தி நிலை அப்படி தான், நீ என்னை இறைவனை காட்டுவியான்னு கேட்குறது உயர்ந்த நிலை. அது எப்போ கேட்பாங்க, கடைசி நிலை தான் கேட்பாங்க. இப்போ இறைவனை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. இப்போ நமக்கு என்ன வேணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும். 4 பேருக்கு மத்தியில் நாம் அப்படி காலர் தூக்கி விட்டுட்டு நடக்கணும், அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள்.